அனைவருக்கும் வணக்கம். மின்னோட்டவியல் பாடத்தில் 5 மதிப்பெண் வினாவினை இப்பொழுது நாம் பார்க்கலாம். மின்னோட்டவியல் பாடத்தினுடைய முதல் 5 மதிப்பெண் வினாவினை இப்பொழுது நாம் பார்க்கலாம். மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியின் நுண்வடிவத்தினை பெறுக. இது தேர்வுக்கு மிக முக்கியமான வினா. மாணவர்கள் நன்கு கூர்ந்து கவனித்து ஒரு முறை எழுதி பார்த்து தேர்வுக்கு தயாராக வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மின்னோட்டத்தின் நுண்மாதிரி. படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல் ஏ குறுக்குவெட்டு பரப்பு கொண்ட ஒரு கடத்தியை எடுத்துக்கொள்வோம். அப்போ கடத்தியினுடைய குறுக்குவெட்டு பரப்பு கேப்டல் ஏ, கடத்தியின் ஓரலகு பருமனில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என், வளமிருந்து இடமாக செயல்படும் மின்புலம் இ வெக்டர், எலக்ட்ரான்களினுடைய இழுப்பு திசை வேகம் விடி, எலக்ட்ரான்களின் மின்னூட்ட மதிப்பு இ, டிடி நேர இடைவெளியில் எலக்ட்ரான்கள் நகர்ந்த தொலைவு டிஎக்ஸ் எனில் இழுப்பு திசைவேகம் விடி ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி. என்ன திசைவேகத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த தொலைவு டிவைடட் பை காலம். இங்கே கடந்த தொலைவு டிஎக்ஸ்னு எடுத்துக்கிறோம், அது கடப்பதற்கு எடுத்துக்கொண்ட காலம் டிடி. ஆகவே இழுப்பு திசைவேகம் விடி ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி, அல்லது கடந்த தொலைவுக்கான சமன்பாட்டுன்னு எழுதினோம்னா விடி இன்ட்டு டிடி. டிடி நேரத்தில் உள்ள எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை, அதற்கான ஃபார்முலா பருமக்கூறு இன்ட்டு என். பருமக்கூறு அப்படிங்கிறது குறுக்குவெட்டு பரப்பையும் எலக்ட்ரான்கள் கடந்த தொலைவையும் பெருக்க கிடைப்பது தான் பருமக்கூறு பெருக்கல் என். அப்போது அதில் பருமக்கூறு அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ டிஎக்ஸ் இன்ட்டு என், டிஎக்ஸ்னுடைய மதிப்பு நாம் மேலேயே பார்த்துருக்குறோம், விடி இன்ட்டு டிடி. அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏ இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக விடி இன்ட்டு டிடி இன்ட்டு என். எனவே பருமக்கூறில் உள்ள மின்துகள்களுடைய மொத்த மின்னூட்டம் டிக்யூ. எப்பொழுதுமே மொத்த மின்னூட்டத்தை கேபிட்டல் கியூ என்ற எழுத்தால் குறிப்போம். அப்போ இங்கே நம்ம குறிப்பிட்ட பருமன் எடுத்துக்கிறதுனால அங்கே டிக்யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். டிக்யூ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு விடி இன்ட்டு டிடி இன்ட்டு என் இன்ட்டு இ. வரையறைப்படி மின்னோட்டத்துக்கான சமன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இரண்டு மதிப்பெண் வினாக்களில், ஐ ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி. அதாவது மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் என அழைக்கப்படும். அப்போ ஐ ஈக்குவல் டு டிக்யூ பை டிடியில் டிக்யூ ஈக்குவல் டு ஃபார்முலா தெரியும், ஏ விடி டிடி என்இ டிவைடட் பை டிடி. டிடி டிடி கேன்சல் ஆயிரும், ஐ ஈக்குவல் டு என்இஏ விடி. இதுதான் மின்னோட்டத்திற்கும் இழுப்பு திசைவேகத்திற்கும் இடையேயான தொடர்பு. இந்த சமன்பாட்டிலிருந்து நாம் மின்னோட்ட அடர்த்தி அப்படிங்கிறத வரையறுக்க முடியும். மின்னோட்ட அடர்த்தி ஜே வெக்டர் என்பது கடத்தியினுடைய ஓரலகு குறுக்குவெட்டு பரப்பு வழியாக பரப்புக்கு செங்குத்தாக பாயும் மின்னோட்டத்தின் அளவு மின்னோட்ட அடர்த்தி என வரையறுக்கப்படுகிறது. அப்போ மின்னோட்ட அடர்த்தி ஜே ஈக்குவல் டு ஐ டிவைடட் பை ஏ. ஐங்கிறது மின்னோட்டம், ஏங்கிறது குறுக்குவெட்டு பரப்பு. ஐக்கான சமன்பாட்டை மேலே கண்டுபிடிச்சிருக்கிறோம், என்இஏ விடி டிவைடட் பை ஏ. ஏஏ கேன்சல் ஆகிருப்ப ஜே ஈக்குவல் டு என்இ விடி வெக்டர். மின்னோட்டத்தின் அடர்த்தி ஒரு வெக்டர் அளவு நமக்கு தெரியும். அப்போ அதை வெக்டர் வடிவத்தில் எழுதும் பொழுது ஜே வெக்டர் ஈக்குவல் டு என்இ விடி வெக்டர். இழுப்பு திசைவேகத்திற்கான கோவையை பிரதியிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, என்ன இழுப்பு திசைவேகத்திற்கான சமன்பாடு என்ன அப்படின்னா, விடி ஈக்குவல் டு மைனஸ் ஈட்டவ் பை எம் இன்ட்டு இ வெக்டர். இந்த மைனஸ் குறி எதிர்குறி எதை குறிக்கிறது என்றால், எலக்ட்ரான்கள் செல்லும் திசையை குறிக்கின்றது. அப்போ ஜே வெக்டர் ஈக்குவல் டு என்இ
minus e tau by m into e vector, which is equal to minus n e square tau by m into e vector. இங்கு n e square tau by m equal to sigma. இந்த சிக்மா என்பது மின் கடத்தும் எண்ணை குறிக்கும். இது ஒரு மாறிலி. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் என்கிறது ஓரளவு பருமண்டில் உள்ள எலக்ட்ரானின் எண்ணிக்கை, அது ஒரு மாறாத மதிப்பு. இ மின்னூட்டம் எலக்ட்ரானினுடைய மின்னூட்டத்தை குறிக்கக்கூடியது, அதுவும் மாறாத மதிப்பை பெற்றிருக்கும். டவ் அது ஒரு மாறாத மதிப்பு. எம் எலக்ட்ரானினுடைய நிறையை குறிக்கக்கூடியது, அது ஒரு மாறாத மதிப்பு. ஆகவே சிக்மா என்பது ஒரு மாறிலியை குறிக்கக்கூடியது, அது மின்கடத்து எண் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ ஜே வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா இ வெக்டர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் எதிர்குறியானது எலக்ட்ரான் செல்லும் திசையை எடுத்து கொண்டதை குறிக்கிறது. ஆனால் மரபு மின்னோட்டமானது நேர்மின் துகளின் திசையில், அதாவது இ வெக்டரின் திசையில் உள்ளதால் ஜே வெக்டர் ஈக்குவல் டு சிக்மா இ வெக்டர். இதுவே ஓம் விதியின் நுண்வடிவம் ஆகும். நன்றி.